அனைவருக்கும் வணக்கம் சென்னை வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு பிள்ளை அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளாக கல்வி பணியில் வந்து செயலாற்றி வரக்கூடிய ஒரு பள்ளி விடுதலை போராட்ட காலத்துக்கு முன்பிருந்தே அங்கே வந்து என்னென்னா பள்ளி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அரசாங்கம் பொதுமக்களுடைய உதவியோடு அந்த வந்து பள்ளிக்கூடம் கட்டப்பட்டு கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டது குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்கத்தினுடைய உதவி பெற்று அரசு உதவி பெறும் பள்ளியாக செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பள்ளியில் உள்ள மாணவர் சேர்க்கை குறைவு அல்லது பள்ளி கட்டடங்களை எங்களால் பராமரிக்க முடியலன்னு சொல்லி அந்த அறக்கட்டளினுடைய நிர்வாகி என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சுமார் பன்னிரெண்டரை கிரவுண்டு இடம் உள்ள அந்த பள்ளியினுடைய பரப்பளவர்கிட்ட நாலு நாலு கிரவுண்டு வந்துனா தனியாருக்கு விற்கின்றார் அந்த விற்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாலு கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு கிரவுண்டில் இப்போ ஹோட்டல் உருவாக்கின்றது இன்னொரு ரெண்டு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி கடை வச்சுருக்காங்க அடுத்து ஒரு நாலு கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பதினோரு பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் அவர்களுடைய மகனுக்காக சாஃப்ட்வேர் கண்டெய் கம்பெனி உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து வருகின்றார்கள் பன்னிரெண்டரை கிரவுண்டு பரப்பல் இருந்த பள்ளியை சுருக்கி மீதி ஒரு ரெண்டரை கிரவுண்டுக்குள்ளே போய் அடக்கி வைத்து விட்டார்கள் இது வந்து வந்து கிட்டத்தட்ட சட்ட விரோதமான செயல்பாடு அரசாங்கம் என்ன சொல்லு சொன்னால் அரசாங்கத்தினுடைய சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா அரசு உதவி பெறும் உடைய பள்ளியினுடைய இடத்தை தனியாருக்கு வேறு தனியாருக்கோ அல்லது வணிக செயல்பாட்டிற்கோ பயன்படுத்தக்கூடாது இப்போ சென்னையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதுல தொண்ணூத்தி எட்டில் ராமகிருஷ்ணா பள்ளி இருக்கின்றது ராமகிருஷ்ணா பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா கோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியை அதை வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியாக மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் அப்போது வந்து என்னென்னா கடுமையான போராட்டம் நடந்தது அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க நீதிமன்றத்தினுடைய ஒரு ஆணையை பெற்று அதை வந்து என்னென்னா ஸ்கூலாக மாற்றினாங்க போன்று சென்னையிலும் தமிழகத்திலும் அரசு உதவி பெறும் பள்ளியினுடைய நிர்வாகங்கள் அந்த பள்ளியினுடைய பயன்பாட்டை நீதிமன்றத்தில் அவர்களுக்கு இசைவாக ஒரு ஒரு உத்தரவு பெற்று கல்வி பயன்பாட்டிற்காக ஆனால் ஸ்கூலு காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க ஆனா பிள்ளையினுடைய அறக்கட்டளை பள்ளி நிர்வாகம் என்ன செய்யறான்னா முழுக்க முழுக்க பள்ளியினுடைய இடத்தை சட்டவிரோதமாக முழுமையாக வணிக பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ற என்பது ஒரு மோசமான செயல் வந்து சட்டவிரோதமான செயல் இப்படிப்பட்ட செயலில் வந்து உடந்தையாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் இருப்பது என்பது ஒரு வெக்கேடான ஒரு செயல் இன்னும் சொல்ல போனால் சிங்காரம்பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய பள்ளியிலிருந்து ஒரு கை கட்டும் தூரத்தில் தான் வந்து பார்த்தோம்னா டிஇஓ ஆஃபீஸ் மாவட்ட கல்வி அலுவலனுடைய அதிகாரி இருக்கின்றது கிட்டத்தட்ட பிரதான சாலையில் இந்த பள்ளி இருக்கின்றது வணிக வளாகம் கட்டுறாங்க பள்ளியை வந்து இடித்து வேற மாற்றுறாங்க ஆனால் எந்த விதமான வந்து கல்வித்துறையில் இருந்தோ கல்வித்துறையில சார்ந்தோ எந்த விதமான இடையூறோ அல்லது அந்த கல்வித்துறை அதிகாரிகள் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் காலம் கடத்திருக்கின்றார்கள் எனவே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அதை வந்து என்னன்னா நாங்கள் வந்து அரசுக்கு முறையிட்டோம் அரசு வந்து அது கவனம் செலுத்தல இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி கொண்டு மாணவர்கள் பள்ளிக்கு வராத ஒரு சூழலை இவர்கள் வாய்ப்பாக கொண்டு பள்ளி கட்டணங்கள் அதாவது அந்த பள்ளி கட்டணங்கள் பல கட்டணங்கள் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெற்று தான் கட்டப்பட்டிருப்பாங்க கிளாஸ் ரூம்ஸ் முழுக்க இவங்களுடைய வணிக பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அதை ரெனோவேட் பண்ணி அதை வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு போயிட்டாங்க இப்போ விட ஹோட்டல் எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்கூலோடையே வந்து ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் இருந்தால் எல்லா விதமான நிகழ்ச்சியும் நடந்தது ப்ரேயர் நடந்திருக்குது பரிசளிப்பு நிகழ்ச்சி அந்த ஸ்டேஜே இப்போ ஹோட்டலாக மாற்றிட்டாங்க அப்போது கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொள்ள கொரோனாவே கொள்ளையடிப்பதற்கும் அரசு சொத்தை சூறையாடுவதற்கும் அரசினுடைய பள்ளி அர அரசு உழைப்பட பள்ளி நிடத்தை ஆக்கிரமிக்கும் செய்ய முடியும் என்பதை இன்னைக்கு வந்து அண்ணா திமுகவர் கூடிய ஜேசி பிரபாகரன் போன்றவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சி பொதுமக்களிடம் கையெழுத்திலிருக்க நடத்தணும் பொதுமக்கள் கையெழுத்து போட்டாங்க அதை வச்சு என்ன இன்னைக்கு வந்து ஒரு மனு கொடுக்கும் இயக்குன்ற அடிப்படையில் மாவட்ட கல்வி அலுவலரை அந்த பள்ளி இருக்கிற இடத்துலருந்து மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரைக்கும் பேரணியாக சென்று மனு அளித்தோம் மனு அளிக்கும் போது மாவட்ட கல்வி கல்வியலுடன் கேட்டேன் ஏன் நீங்கள் ஏங்க இது வரைக்கும் நடவடிக்கைன்னு சொன்னால் மாவட்ட கல்வி அலுவலர் என்ன சொன்னார்னா நாங்கள் வந்து இந்த இவங்க பண்ணது வந்து இந்த பள்ளி நிர்வாகம் பண்ணது ஒரு சட்டவிரோதமான செயல் நாங்கள் அரசாங்கத்துக்கு நோட் போட்டு அமிச்சிருக்கோம் இதுதான் எங்களால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவர் சொல்கின்றார் மா மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக நடக்கும் நடக்கும்போது அது தீக்கெதிர்ப்பத்திரிகையில் பிரசுரமான உடனே உடனடி ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஜேஇ என்ன பண்ணுறாருன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து விதிமுறைகளின் படி இந்த கட்டணம் கட்டலை எனவே நீங்கள் வேலையை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு வரார் ஓ ஆனால் சொன்னது சொல்லிட்டு வந்தாலும் இப்போ வேலை நடந்துட்டு தான் இருக்குது அப்போ வந்து கார்பரேஷன் ஜே இப்ப பதப்பதைக்கு போறாரு நல்லெண்ணத்துக்காக போறாரா இல்ல நீ முழுசா கொலை அடிக்கலப்பா இன்னும் சட்டவிரோதமா ஓட்டைகள்லாம் இருக்குது அதை கரெக்ட் பண்ணி நீ முழுசா வந்துனா கொலை அடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணு சொல்றதுக்காக போனார் என்பது தெரியல ஆக மொத்தம் இன்றைக்கு ஒரு கல்வி பயன்பாட்டிற்காக செயல்பட்டு வந்த ஒரு பள்ளிக்கூட இடத்தை வணிக வளாகத்திற்கு பயன்படுத்தும் என்பது அநீதியானது மேலும் இதை சொல்ல வேண்டியதுன்னா பள்ளி நிர்வாகத்தினுடைய அறக்கட்டளை வந்து அவங்க அது அந்த விதிமுறைகள் பிரகாரம் பார்த்தாலும் இது சட்டவிரோதமானது ஏற்கனவே நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் தீ விபத்தால் இறந்து கருகி மாண்டார்கள் அப்போது கல்வி குறித்து மிக விரிவாக பேசப்பட்டது பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ பெருசு இருக்கணும் கிளாஸ் ரூம் எவ்வளோ பெருசு இருக்கணும் விளையாடுறதுக்கு எவ்வளோ இடம் வேணும் வெளிச்சம் எப்படி இருக்கணும் காற்றோட்டம் எப்படி இருக்கணும் இதெல்லாம் வந்து பேசப்பட்டது அப்படி பேசப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி முழுமையாக அப்பட்டமாக இன்னைக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா விசாலமான வகுப்பறைகளும் விசாலமான ஒரு கிளாஸ் ரூம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த வளாகத்தின் வந்து சுருக்குவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களை திரட்டி அந்த பள்ளியை வணிக வளாக செயல்பாட்டிற்காக போனதை வந்துன்னா மீட்டெடுப்பதற்கான தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் அவர்கள் அவர் நியமிச்சிருக்கூடிய ஆட்சி மன்ற இருக்கூடிய ஜே சி டி பிரபாகரன் அவர்கள் எப்படி வந்து அவங்க மகனுக்காக அரசு உதவி பெறும் பள்ளியுடைய இடத்தை ஆக்கிரமிக்கலாம் அப்ப முதல்வர் வேடிக்கை பார்க்கறாரா

அந்த வணிக வளாக பயன்பாட்டிற்கு சென்ற இடத்தை முழுமையாக கல்வி பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படவில்லை எனில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தொடர் போராட்டம் ஈடுபடுவோம் என அரசுக்கும் கல்வித்துறைக்கும் எச்சரிக்கை செய்ய